தமிழ் மக்களுக்கு வணக்கம். ராமசாமி துசாந்தன் முயற்சியாளனுக்கு சரியானதொரு எடுத்துக்காட்டு. TS3 எனும் தாதியர் மற்றும் பராமரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி யுத்தத்தாலும் வயது முதிர்வாலும் பாதிக்கப்பட்ட எம் உறவுகளுக்கு தங்களூடான பராமரிப்பு வேலைகளை செய்து வருகின்றார். முயற்சியை மூலதனமாக கொண்டு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கும் முயற்சியாளனை பற்றிய காணொளியே இது. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் காணொலியில் இணைய இருப்பது TS3 தாதியர் நோயாளர் பராமரிப்பு சேவை என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருந்து பல பிரதேசங்கள்லையும், யாழ்ப்பாணம் சார்ந்து மட்டுமல்லாது வெவ்வேறு இடங்கள்லையும் கூட, வெளிநாடுகளிலும் கூட தங்களது சேவையை விரிவுபடுத்தி அந்த நோயாளர்களுக்கான சரியான முறையிலான பராமரிப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை தான் சந்திக்கொள்ளும். TS3 தாதியர் மற்றும் நோயாளர் பராமரிப்பு சேவை என்ற ஒரு நிறுவனத்தை வந்து கிட்டத்தட்ட 6 வருஷ காலமாக இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து நாங்கள் திறம்பட நடத்தி கொண்டு வரோம்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். என்று சொன்னால், நாங்கள் சிறிய அளவில் இருந்து தொடங்கின இந்த எங்களுடைய பராமரிப்பு சேவை நிறுவனம் வந்து இப்போ 20-25 உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக தான் இருக்கிறது இது. இதனுடைய தேவை என்னவென்று நாங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் முதியவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. கடந்த காலங்களில் நடந்த போர் சூழலால் வந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து, அதாவது இப்போ அப்பாக்களாக இருக்கிற பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும் சொன்னால் வெளிநாடு போக வேண்டிய கட்டாய சூழல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த கட்டாய சூழலில் எல்லாரும் வெளிநாடு போன உடனே அவையுடைய தாய் தந்தையர் வந்து இங்கே தனியாக இருக்கிறத வந்து நாங்கள் வந்து உணர்ந்தோம். அப்போ பல சந்தர்ப்பங்களில் அவையுடைய பராமரிப்பு வந்து எங்களுக்கு சரியாக நடைபெறாத மாதிரியும், அல்லது முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் அவர்களை விட்டு அவர்களுக்குரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி அதை நாங்கள் உணர்ந்ததன் அடிப்படையில் வந்து ஒரு சேவையான ஒரு சேவையோடு கூடிய ஒரு வியாபாரமாகத்தான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வயது முதிர்ந்தவர்களை அவர்களுடைய வீட்டிலேயே போய் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றி வந்து நாங்கள் அவைகளுக்குரிய எல்லாத்தையும் நிறைவேற்றி இந்த மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக அல்லது ஒரு நிறுவனமாக வந்து இதை நாங்கள் இயக்கி கொண்டிருக்கிறோம். 6 வருட கால பணியினை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த 6 வருட காலங்களையும் குறிப்பாக வந்து நீங்கள் எத்தனை எவ்வளவு நோயாளிகளை கையாண்டிருக்கீங்க? நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து அப்படின்னு சொன்னால், 6 வருட காலமாக தொடர்ச்சியாக இருக்கிற சில நோயாளர்களும் எங்கள்கிட்ட இருக்கணும், இல்லாடி வயது முதிர்ந்தவர்களும் எங்கள்கிட்ட இருக்கணும். அதை விட ஒரு மாதத்தில் குறைஞ்சது 5 பேர் 6 பேர் வந்து எங்களோட வந்து வெளியே போகிறது 2 சந்தர்ப்பம் இருக்கும். ஒன்று வந்து அவர்கள் குணமடைந்து அவர்களால் இயலும்ன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுடைய தேவையை நிறுத்தி கொள்ளுவினம். இன்னொன்று வந்து அவர்களுடைய வாழ்க்கை பயணம் முடிகிற சந்தர்ப்பத்தில், இறப்பு நேர்ற சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் அவையில் வந்து அந்த டியூட்டி எங்களுக்கு வந்து அந்த பணி எங்களுக்கு வந்து இல்லாமல் போகுது. நான் நினைக்கிறேன் ஒரு இதுவரை காலம் 6 வருட காலங்களும் 200க்கும் மேற்பட்ட நோயாளரை வந்து நாங்கள் பார்த்து பராமரித்து இருக்கிறோம்ன்றது பெருமிதத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய இந்த பயணம், வெவ்வேறு இடங்களில் நீங்கள் தாதியர் பராமரிப்பு சேவையில் வந்து செய்கிறீங்க, அதுலேயும் வந்து குறிப்பாக வெளிநாடுகளையும் சேவைகள் விஸ்தரிக்க போகிறதாக ஒரு கதை ஒன்று வந்தது, அது பற்றி விளக்கத்தை சொல்லுங்கள். இல்லை, உண்மையிலேயே எங்களுடைய நோக்கம் வந்து தனிமனே ஒரு ஒரு சின்ன குறிப்பிட்ட பகுதிகளை செய்கிறது இல்லை எங்களோட நோக்கம். என்ன, இதன் தேவை எல்லா இடமும் இருக்குது. ஆனாலும் இதை நான் யாழ்ப்பாணத்தில் தொடங்கினதுக்குரிய முதலாவது காரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய மற்ற மாவட்டங்களில், அதாவது எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிளிநொச்சி மாவட்டமாக இருக்கலாம், இல்லாட்டி முல்லைத்தீவு மாவட்டமாக இருக்கலாம், மன்னார் வவுனியா இப்படியான எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மாவட்டங்களில் கூட இதை விஸ்தரிக்க வேண்டும்ன்றதும், அங்காங்கே ஒவ்வொரு டியூட்டியை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறதும் இப்பயும் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அதை தனிப்பட விஸ்தரிக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம். ஆனால் இதை ஏன் யாழ்ப்பாணத்தில் முதல் நாங்கள் தொடங்கினோம்னு சொன்னால், இங்கே பகுடியாகவும் சொல்லலாம், அதுதான் உண்மையாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னால், வயசானாக்களும் வசதியானாக்களும் யாழ்ப்பாணத்தில் அதிகமாக இருக்கிறது தான் காரணம். அதுதான் முதலாவது நோக்கம். இது மட்டும் இல்லை, என்னுடைய எண்ணக்கருவில் இருக்கிறது இலங்கையில் குறைஞ்சது 24 மாவட்டங்கள் இருக்குது. 24 மாவட்டங்களில் குறைஞ்சது 19-20 மாவட்டங்கள் கூட மிக முக்கியமான இடங்களில் கூட நாங்கள் இதை வந்து விஸ்தரிக்கணுன்றது எங்களுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல், யாழ்ப்பாணத்தில் இருந்து வயோதிபர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளில் போயிருக்கிறாங்க, அவைகளுக்கு
அதுக்கான தேவையை கூட எங்கள்கிட்ட அங்கே இருக்கிற எங்களுடைய முன்னாள் கஸ்டமராக என்ன சொல்றது எங்களுடைய அங்கே இருந்த பிள்ளைகள் இங்கே நாங்கள் டியூட்டி செய்கிற அவர்கள் பிள்ளைகள் அங்கே இருந்தோன்னு கேட்கினா எங்களுக்கு கனடாக்கோ அல்லது யூகேக்கோ அவையல் விசா எடுத்து தருவதால நீங்கள் அங்கே அனுப்புவீங்களா அவங்களோட சேவை அங்கே விஸ்தரிப்பீங்களான்னு சொல்லி எங்களை வந்து அவையல் ரிக்வஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் அது சம்பந்தமான ஒரு எண்ணக்கருவை மனசில் இருக்குது. ஆனால் அதுக்கு நிறைய வழிகளை இல்லாட்டி நிறைய படிமுறைகளை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் எதிர்வரும் காலங்களில் நான் நினைக்கிறேன் இன்னொரு 10 கால பகுதிக்கு பிற்பாடு எங்களுடைய விஸ்தரிப்பு வெளிநாடுகள்லையும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய சேவை வந்து பூரண மனதிருப்தியாக இருந்தபடியாக தான் நம்ம வெளிநாடுகளுக்கு கூட அழைக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் ஒரு புது குடியிருப்பில் வசிக்கிறவரால் அங்கே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து போய் குடும்பம் அங்கே இருக்குது, நீங்கள் இங்கே இருந்தால் உங்களுடைய வேலைகளை செய்கிறீங்க, இந்த வேலைப்பழுக்களுக்கு மத்தியிலும் குடும்பத்தினருடன் இடைக்கிட போய் வாரீங்க, அது குடும்பத்தினர் வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணினோம் இந்த வேலைக்கு? பிள்ளைகளை பொறுத்தமல்ல, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும். ஆனால் அந்த 2 பிள்ளைகளுக்குமான ஒரு விருப்பம் அப்பா தங்களோட இருக்க வேணும்னு. இது எனக்கு மட்டும் 2 பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கிற ஒரு விருப்பமாக தான் இருக்கும். அப்பா வெளிநாடு என்ன தங்களோட இருக்க வேணும்னு என்ற சில தடவைகளில் என்னுடைய பிள்ளைகள் கேட்டது கூட இருக்கணும். எங்களுடைய அப்பாவும் ஒரு வெளிநாட்டில் தான் இருக்கிறார் என்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் கட்டாயம் நான் வந்திருந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது. சின்ன சின்ன பரிமாண வளர்ச்சிகளை மாறி இருக்கிறோம். முதல் மோட்டர் பைக்கில் அங்கேருந்து இங்கே வந்து போனால் இப்போ என்னால் எந்த அளவுக்கு ஒரு சிறிய ஒரு கார் ஒன்றில் இப்போ வாரம் என்றபடியே எங்களை நாங்கள் வளர்ந்து கொண்டு வாரம் இல்லாட்டி எங்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு போட்டி இருக்கும், பொறாமைகள் இருக்கும். உங்களுக்கு இந்த வேலைகளில் ஏதாவது போட்டி என்று சொல்லி இருந்திருக்கா? போட்டி எனக்காகனதாக இருக்காது, ஆனால் போட்டி கம்பெனிகள் இருக்குது. நான் மட்டும் இல்லை, பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளில் வந்து நானும் இன்னும் பெரிய என்னை விட கொஞ்சம் பெரிய கம்பெனிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை விட சில சில குழுக்களாக இதை செய்து கொண்டு வராங்க இந்த சேவையை. ஆனால் அது எவ்வளவு தூரம் அவைகளுடைய நன்மதிப்பை கேட்டுக்கொள்ளுதுன்றது எனக்கு தெரியல. எங்கட கம்பெனியை வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி செய்கிறதாலையும் அதை விட வந்து போட்டி கம்பெனிகள் எங்களுக்கு எதிராக இருக்கிறதாலையும் தான் எங்களால் வந்து சரியான முறையில் இந்த சேவையை செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து ரேட்டை கூட கூட்டக்கூடாதுன்ற நினைச்சது காரணம் எங்கட மக்கள் எங்களுடைய பகுதி இது தமிழ் பகுதியில் செய்கிறோம், தமிழ் மக்கள் அவைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேவையை கொடுக்கணும், அதை விட குறைஞ்ச அளவில் அவைகளுக்குரிய ஒரு எமௌண்ட்டை கொடுக்குறதால வந்து திருப்திகரமாக கொடுக்குறதால வந்து அவைகளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும்னு நாங்கள் நினைச்சாலும் நாங்கள் குறைஞ்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த தாதிய பணியை தாண்டி பராமரிப்பு பணியை தாண்டி வேறு என்னென்ன பணிகளை உங்களை இது கூட செய்து கொண்டிருக்கீங்க? இல்லை, உண்மையிலேயே எங்களோட நோக்கம் வந்து வீட்டில் அனாதரவாக இருக்கிறார்கள். நான் சொல்ல வர அனாதரவு வந்து யாரும் ஆக்களுடைய உதவி இல்லாமல் தனியாக இருக்கிறாக்களுக்குரிய சேவையெல்லாம் செய்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருந்தது. உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறோன்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பாரசவாதம் வந்திருக்கும், இல்லாட்டி வேறு எதுவும் காரணத்தால் மூக்கில் டியூப் போட்டு தான் சாப்பாடு போய்கொண்டு இருக்கும். அப்படியான ஆக்களுக்கு வந்து அந்த டியூப்பை மாற்றணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்னு சொன்னால் அந்த நோயாளரை வீட்டில் இருந்து நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டில் இருந்து அவரை தூக்கி ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றி கொண்டு வந்து ஆம்புலன்ஸுக்கு மாற்றி அதில் இருந்து திருப்ப வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த ஆம்புலன்ஸுக்கு மாற்றி பெட்டுக்கு கொண்டு போய் அதை சேஞ்ச் பண்ணி திருப்ப கொண்டு வரதுக்கு வந்து மிக நீண்ட நேரத்தை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை விட ஒரு உதவிக்கு ஒரு ஆள் வேணும். நீங்கள் போக்குவரத்து சில இடங்களில் 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார்கள் வந்து போக்குவரத்துனா அதுக்கான ஒரு செலவு அதிகமாக இருக்கும். இப்போ அதில் குறைக்கிற நோக்கத்தோடையும் அந்த நோயாளர் அவஸ்தப்படக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படியான வேலையை வந்து நாங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் மாரை கூட்டி கொண்டு போய் அவன் இந்த வீட்டை அந்த மூக்கில் டியூப் போடுற வேலையை செய்துட்டு வரும். இது மட்டும் இல்லாமல் மூக்கில் டியூப் போடுறது, செல டியூப் போட்டு விடுறது, பிசியோதெரப்பி சொல்லி அதுன்னு சொல்ல இயன் மருத்துவம்னு சொல்லி பிசியோதெரப்பி செய்கிறது, அந்த எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி செய்யணும். இப்போ அது செய்கிறதுக்காக அனுப்புறது, பெரிய காயங்களுக்கு மருந்து கட்டுறதுக்கு இயலாமல் அவையில் வீட்டிலேயே தாங்களே வச்சு கட்டி கொள்ளணும். அது சில வேணும் இந்த சலரோக காயங்கள், சலரோக புண்ணு, டயபெட்டிக் பூ பூண்டல் இருந்துன்னு சொன்னால் கூட அவையெல்லாம் சரியாக கஷ்டப்படுவினும். அதிக அளவில் வந்து இப்போ தனியார் 2 பாக்கியங்களில் வந்து எண்ணிக்கு சொல்லக்கூடிய அளவில் தான் இப்படியான சேவையை செய்யக்கூடிய அளவு இருக்கணும். அதுலேயும் வந்து நீங்கள் நோயாளர்கள் மாத்திரம் இல்லாமல் அந்த வயது முதிர்ந்தவர்களையும் பராமரிக்கிறதுலையும் செஞ்சுட்டு வரீங்க. இப்போ அதில் வந்து என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது? நாங்கள் இதை வந்து அந்த நோயாளர்களுடைய தேவையை தான் நாங்களால் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அவையில் எதிர்பார்க்கறது வந்து என்ன சொன்னால் அவையில் சார்ந்த அனைவருடைய வேலையை செய்ய வேண்டிய இருக்கிறதாகவும் அவர் எதிர்பார்க்குற உதாரணம்
எப்படி என்று சொன்னால், ஒரு வீட்டில் நாங்கள் இது எங்களுக்கு நடந்த சம்பவம் கூடவே தான். ஏன்னா நாங்கள் ஒரு அம்மாவை பார்க்கறது தான் எங்களுடைய நோக்கம், அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அவருடைய மகனுடைய மகன் அவர் வந்து கேம்பஸில் படிச்சுட்டு வந்தபோது அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டிய, அவற்றை உடுப்பு துவைக்க வேண்டியது, இல்லாட்டி அவர்களுடைய வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு தேவை வந்து எங்களுக்கு அது இருந்தது. எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. இது மட்டும் இல்லை, தோட்டத்துக்கு தண்ணி விட இல்லை, மாட்டுக்கு தண்ணி வைக்க இல்லை, மற்றது பூங்கண்டுக்கு தண்ணி விட இல்லை, இப்படியான சம்பவங்கள் எல்லாம் வருது. மொபைல் நர்சிங்காக நாங்கள் செய்ய வழிகிட்டது வந்து கிட்டத்தட்ட 2013 ஆண்டுலேருந்து தொடங்கி இன்றைக்கு நாங்கள் 9 வருட காலங்களை வந்து நிறைவடைஞ்சிருக்கிறோம். இந்த பராமரிப்பு சேவை என்றதை தொடங்கி நாங்கள் 6 வருட காலங்களை வந்து நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 6 வருட காலத்தில் வந்து அநேகமாக நான் நினைக்கிறேன், அந்த மொபைல் நர்சிங்ன்ற சேவைக்கு வந்து நாங்கள் இதுவரைக்கும் என்ன செய்யலைன்னு சொன்னால் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் எங்களுக்கு இல்லை. ஆனாலும் எனக்கு நானே புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எனக்கு தெரியாத இடங்களில் இருந்து எங்களுக்கு கால் வரும். எங்களுக்கு அம்மாவுக்கு டியூப் மாற்றி விட வேணும், அம்மாவுக்கு மருந்து கட்ட வேணும்னு சொல்லி, அது நான் நினைக்கிறேன் நெஞ்சால வட்டுக்கோட்டையாக இருக்கலாம், காரநகராக இருக்கலாம், அதே மாதிரி வடமராட்சியாக இருக்கலாம். தேவையுடைய வேலையை தேவையுடைய இடத்துல செஞ்சு கொண்டிருக்கீங்க. உங்களுடைய பணி மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறி அதோட உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்களோட பயிர்ந்து இவ்வளவு விஷயங்களையும் பயிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய ஜாலின் யாத்திரிகள் சேனலோடாக மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. நான் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களோட சேனல்ல இருந்து நீங்கள் என்ன தெரிவு செய்ததுக்காகவும், எங்களோட கம்பெனியின் தேவையை நீங்கள் வந்து வெளி உலகத்து கொண்டு வரதுக்கு எடுத்த முயற்சிக்காகவும் நான் இந்த ஜாலின் யாத்திரிகளுக்கு வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன்.